வணக்கம். ஒரு எம்பிஏ காலேஜ்க்கு கெஸ்ட் லெக்சரராக போயிருந்தேன். அங்கே எம்பிஏ படிக்கிற ஒரு பையன் வந்து கேட்டான், கீர்த்தனையா நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க, எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது, என்னோடய கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச முடியாதுன்றதே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையாக எனக்கு இருக்குது. ஸோ என்னோடய கருத்துக்கள் எவ்வளோதான் நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் என்னால் எடுத்து வைக்க முடியல, இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு இருக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட். உலகத்தில் ரெண்டு விதமான பிரச்சனைங்க இருக்குது. ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம உருவாக்குற பிரச்சனை. உண்மையான பிரச்சனை உருவாக்குற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையான பிரச்சனைன்றது என்றைக்குமே நம்மக்கிட்ட ஒரு கலை இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை. நான் ஃபுல்லாக தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன், அந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்றது வந்து ஒரு கலை. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற நாலு பேர் கலகலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னால் பேச முடியல. பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து ஒரு கலை. நானும் என் கணவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து மனஸ்தாபம் இருக்குது, என்னோடய கருத்துக்களை என்னால் வந்து வெளிப்படுத்தவே முடியல, அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்றது. என் கருத்துக்களை அடுத்த மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசக்கூடிய சக்தியை நான் வளர்த்துக்கணுன்றது வந்து ஒரு கலை, பேச்சுக்கலை. எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, நான் அந்த போயிட்டு பேசுறதுன்றது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை. ஆனால் அந்த கலை இல்லாததுனால நான் உருவாக்குற ஒரு பிரச்சனைன்றது வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்ற ஒரு பிரச்சனை. பணம் சம்பாதிக்கிறதுன்றது வந்து கரெக்டான முடிவுகளை எடுத்து நிறையா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவான ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு கலை. ஆனால் அதுக்கு பதிலாக அடுத்தவங்கக்கிட்டெல்லாம் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு ஒரு குரோதத்தையும் வெறுப்பையும் உருவாக்கிக்கிறது, அந்த குரோதமும் வெறுப்போன்றது வந்து நம்ம உருவாக்குற பிரச்சனை. இந்த உருவாக்குற பிரச்சனைன்றது எப்போவுமே உணர்ச்சி சார்ந்தது, உண்மையான பிரச்சனைன்றது கலை சார்ந்தது. இதில் எந்த பிரச்சனையே சுலபமாக நம்மளால் தீர்க்க முடியும்? உண்மையான பிரச்சனையை தீர்க்க முடியுமா, இல்லைனா உருவாக்குற பிரச்சனையை தீர்க்க முடியுமா? நம்ம நினச்சிப்போம் உருவாக்குற பிரச்சனையை தான் தீர்க்கறது ஈஸின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. உண்மையாலுமே பிரச்சனையை தீர்க்கறது வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் அந்த தீர்வை நோக்கி போகாமல் உண்மையான பிரச்சனையை சுற்றி நம்ம வேற ஒரு உருவாக்கி வச்சிருப்போம். மன அழுத்தம், கோபம், வெறுப்பு, பயம், இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குற பிரச்சனை. இந்த உருவாக்குற பிரச்சனையை வந்து என்றைக்குமே நம்மளால் வந்து சால்வே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அடியில் இருக்கிற வேர், இந்த வேரை நம்ம வந்து டேக்கிள் பண்ணாதான் இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அந்த பையன்கிட்ட நான் அதுதான் சொன்னேன், உனக்கு அங்கே போயிட்டு பேசுறதுக்கு தடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு அவன் வந்து நான் நிறைய செமினார்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி, செமினார் போகிறேன், இது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை நான் எவ்வளோ தான் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் அவங்க கேள்வி கேட்குறப்போ எனக்கு வந்து நான் தடுமாறுவனே, எனக்கு அங்கே தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்குமே அங்கேருந்து எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப்பை தவிர உண்மையிலையுமே ஆஹா நான் பேசுகிற கலையை வளர்த்துக்கல, நான் உட்காந்தேன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறது 3 மாதம், 3 மாதத்தில் ஒரு மொழியை சுலபமாக கற்றுக்கலாம், அதுக்கான மைண்ட் செட் இருந்துச்சு, நான் மைண்ட் செட் இல்லாமல் அது 30 வருஷம் ஆனாலும் கற்றுக்க முடியாது. நான் கற்றுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட அந்த ஆங்கிலம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அது ஒரு 3 மாத வேலை, ஓரளவுக்காவது என்னால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். ஸோ நீ அதை பண்ணலை. ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கேள்விகளை சமாளிக்கிறது அப்படின்றது நீ ஒரு சப்ஜெக்டில் போய் பேச போகிற, அந்த சப்ஜெக்ட் மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் பேச்சு, அதில் எத்தனை பேர் எத்தனை விதமான கேள்வியை கேட்ட முடியும்? ஒரு 20 கேள்வியை கேட்க முடியுமா? அந்த 20 கேள்விக்கு பதிலை ரெடி பண்ணுறதுன்றது வந்து ஒரு ராத்திரிக்கான வேலை, இல்லை ஒரு பகலுக்கான வேலை. ஆனால் அந்த வேலையை போடுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி, தாழ்வு மனப்பான்மைன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம வாழ்க்கையை நாம் வாழாமல் அடுத்தவன் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு பவரை கொடுத்துட்டு நீ சிரிக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் என்னை பத்திரப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அப்புறமா அந்த வாழ்க்கைக்கான ஒரு பயன்தான் என்ன? ஸோ மனிதனாக பிறந்த நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு கலையை கற்றுக்கிட்டு நம்மளை நம்ம வளர்த்துக்கிட்டு முன்னாடி போகணுமே தவிர அடுத்தவங்க கிட்டேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும், அவன் சிரிப்புக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஒரு விரிந்து பறந்த வாழ்க்கையை வாழணும்னா நம்மளோட கலைகள் அன்றாடம் நம்ம மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். திரும்ப நாளைக்கு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.